أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين இஜரத்துக்கு பிறகு இருந்த ஆரம்ப நிலைமை, பத்ரியுத்தத்திற்கான காரணிகள், மக்கத்து நிராகரிப்பாளர்களின் நடவடிக்கைகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அமல்கள் மற்றும் அவர்களுடைய திட்டங்களை தடுத்து நிறுத்துவதற்காக ஹசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட நடவடிக்கை ஆகியவற்றை பற்றி சிறிது கூறப்பட்டிருந்தது. இப்பொழுது பத்ரியுத்தத்திற்கு முன் ஹசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த படைக்குழுக்கள் மற்றும் அன்னார் தாமே தலைமை தாங்கி சென்ற படைக்குழுக்கள் பற்றி சுருக்கமாக முதலில் எடுத்து கூறுவேன். பிறகு மக்கத்து நிராகரிப்பாளர்கள் போருக்காக மேற்கொண்ட ஆயத்தங்களின் நிலைமையையும் சிறிது எடுத்துரைப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஹசரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் படைக்குழு, இது ஹசரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்த முதல் படைக்குழுவாகும். இதை இஜிரி 1 ரமலான் மாதத்தில் ஹசரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். இதை சைஃபுல் பஹர் போர்படை என்றும் கூறுவார்கள். இதன் கொடி வெள்ளை நிறத்தில் இருந்தது. அபு மர்சத் கன்வி ரலியல்லாஹன் அவர்கள் இந்த கொடியை ஏந்தியிருந்தார்கள். இந்த படைக்குழுவை ஹசரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 1 ரமலான் மாதத்தில் அனுப்பி வைத்தார்கள். தம் தந்தையின் சகோதரர் ஹசரத் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹன் அவர்களை இதற்கு தலைவராக நியமித்தார்கள். அவர்களுடன் விலங்குகள் மீது பயணித்திருந்த 30 முஹாஜிர்களும் இருந்தார்கள். இந்த மக்கள் ஐஸ் என்ற இடத்தின் பக்கத்தில் செங்கடலின் கரை வரை சென்றார்கள். இவர்கள் அபு ஜஹலின் தலைமையில் சிரியாவிலிருந்து வந்து கொண்டிருந்த குரேஷியர்களின் ஒரு வியாபார குழுவை எதிர்கொண்டார்கள். ஐஸ் என்பது ராபிக் எனும் இடத்தின் வடக்கில் ஏறத்தாழ 30 தொலைவில் உள்ள ஓரிடமாகும். அது சனியத்துல் மரா என்ற இடத்துக்கு பக்கத்தில் உள்ளது. ராபிக் மதீனா முனவராவிலிருந்து ஏறக்குறைய 200 தொலைவில் உள்ளது. இங்கு சனாபத்துல் ஐஸ் என்ற ஒரு நீரூற்று இருந்தது. அதை சுற்றி கருவேல மரம் போன்ற மரங்களும் பெருமளவில் இருந்தன. இதனால் இது ஐஸ் என்று அழைக்கப்படுகிறது. இங்கு பனு சலீம் கோத்திரத்து மக்கள் வசித்து வந்தனர். சிரியாவுக்கு போகும் குரேஷியர்களின் வியாபார குழுக்கள் இங்கிருந்து கடந்து சென்றன. எவ்வாறு இருப்பினும் 2 பிரிவினரும் வரிசை அமைத்து நின்றார்கள். எதிரெதிரே வந்துவிட்டார்கள். போர் நடந்திருக்கும், ஆனால் கோத்திரத்தின் ஒரு தலைவர் விலக்கி வைத்து விட்டார். 2 பிரிவினரும் திரும்பிச் சென்று விட்டார்கள். பிறகு உபைதா பின் ஹாரிஸ் அவர்களின் படைக்குழு. ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 1 ஷவ்வால் மாதத்தில் ஹசரத் உபைதா பின் ஹாரிஸ் அவர்களை 60 முஹாஜிர்களின் படை தளபதியாக நியமித்து ராபிக் என்னுமிடத்திற்கு அருகிலுள்ள சனியத்துல் மராவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அங்கு அபு சுஃபியானையும் அவருடைய 200 சவாரி வீரர்களையும் எதிர்கொள்ள நேரிட்டது. இருதரப்பிலிருந்தும் சில அம்புகள் எய்யப்பட்டன, ஆனால் முறையாக போர் எதுவும் நடைபெறவில்லை. ஹசரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹன் அவர்கள் அந்த நாளில் எல்லாருக்கும் முதலாக அம்பு எய்தினார்கள். அதற்கு முன்
ஒருபோதும் முஸ்லிம்களுக்கும் இணைவிப்பாளர்களுக்கும் மத்தியில் அம்பு எய்தல் கூட நடைபெற்றிருக்கவில்லை. ஆக இது இஸ்லாமிய வரலாற்றின் முதல் அம்பு ஆகும். இது குறித்து ஹஜ்ரத் சாத் அவர்கள் பல இடத்தில் பெருமிதம் கொண்டிருக்கிறார்கள். பிறகு இரு சாராரும் தத்தமது பகுதிகளுக்கு திரும்பிச் சென்று விட்டார்கள். சனியத்துல் மரா என்பது ராபிக் நகரத்தின் வடகிழக்கு திசையில் கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. மேலும் இது மதீனா முனவராவிலிருந்து 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. பிறகு ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹன் அவர்களின் படைக்குழு ஹிஜ்ரி 1 மற்றும் சிலரது கூற்றுப்படி ஹிஜ்ரி 2 ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹன் அவர்களை 20 தலைவராக நியமித்து அனுப்பி வைத்தார்கள். அவர்களுக்கு ஹரார் என்ற இடத்தை தாண்டி செல்லக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தார்கள். அவர்கள் நடந்தே சென்று விட்டார்கள். பகலில் ஒளிந்து கொண்டும் இரவில் பயணம் செய்தும் சென்றார்கள். எதுவரை என்றால் அவர்கள் ஹரார் என்ற இடத்தை அடைந்து விட்டார்கள். குரேஷியர்களின் வியாபார குழுவை தடுத்து நிறுத்துவதே அவர்களது நோக்கமாக இருந்தது. ஆனால் இந்த படைக்குழு ஹரார் சென்றடைந்த போது வியாபார குழு நேற்று அந்த இடத்தை கடந்து சென்று விட்டது தெரிய வந்தது. எனவே அவர்கள் எவ்வித மோதலுமின்றி திரும்ப வந்துவிட்டார்கள். ஹரார் தொடர்பாக இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. அதற்கு பொருள் சத்தமாக பாய்ந்து ஓடக்கூடிய தண்ணீர் என்பதாகும். மேலும் ஹரார் ஹஜாஸ் என்ற பகுதியில் ஜுஹ்வாவுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தின் பெயராகும். பிறகு வத்தான் அல்லது அப்வாவுக்கு ஹஜரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையில் சென்ற படைக்குழுவாகும். இது ஹிஜ்ரி 2 சஃபர் மாதத்தில் சென்றது. ஹிஜ்ரி 2 சஃபர் மாதத்தில் ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் 60-70 முஹாஜர்களுடன் அப்வா அல்லது வத்தானை நோக்கி சென்றார்கள். வரலாற்று ஆசிரியரான இப்னு சாத் அவர்களின் பார்வையில் ஹஜரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே கலந்து கொண்ட முதல் படைக்குழு இதுவே ஆகும். ஹஜரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் சாத் பின் உபாதா ரலியல்லாஹன் அவர்களை மதினாவில் தம் பிரதிநிதியாக நியமித்தார்கள். அன்னார் அப்வா என்ற இடம் வரை சென்றடைந்தார்கள். குரேஷியர்களின் வியாபார குழுக்களை தடுத்து நிறுத்துவது அன்னாரது நோக்கமாக இருந்தது. ஆனால் அன்னார் அங்கு சென்றடைவதற்கு முன்னாலேயே அது கடந்து சென்று விட்டிருந்தது. அங்கு அன்னார் பனு சம்ரா கோத்திரத்தின் தலைவர் மக்ஷி பின் அம்ர் ஜமரியுடன் சமரச உடன்படிக்கை செய்தார்கள். இவ்வாறு உடன்படிக்கை செய்யப்பட்டது. அன்னார் பனு ஜம்ரா மீது தகவல் தொடுக்க மாட்டார்கள். பனு ஜம்ராவினரும் அன்னாருக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. எந்த நடவடிக்கையிலும் பங்கெடுக்கவும் கூடாது. அன்னாருடைய எந்த எதிரிக்கும் உதவி புரியவும் கூடாது. இந்த பயணத்தில் அன்னார் 15 வரை மதினாவிலிருந்து வெளியே இருந்தார்கள். வத்தான் என்ற இடத்தை பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. இது மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடைப்பட்ட ஓரிடமாகும். அவ்வாவிலிருந்து 13 தொலைவில் அமைந்துள்ளது. அங்கு ஹஜரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களின் கண்ணியத்திற்குரிய தாயார் நல்லடக்கம் செய்யப்பட்டிருந்தார்கள். இது ஜுஹ்வாவிலிருந்து ஏறத்தாழ 100 தொலைவில் உள்ளது. இந்த இடங்களின் பெயர்களையும் இந்த விஷயங்களையும் நான் எதற்காக கூறுகிறேன் என்றால், அங்கு பயணம் செய்யக்கூடிய சில அகமதிகள் இருக்கிறார்கள். உம்ரா செய்பவர்கள் உம்ராவும் செல்கிறார்கள். அவர்கள் வரலாறு அறிந்திருப்பதன் காரணமாக அந்த இடங்களுக்கும் செல்ல விரும்புகிறார்கள். எனவே சற்று இந்த இடங்களை பற்றி அறிமுகமாகிவிடும். அடுத்து பவாத் எனும் இடத்திற்கு ஹஜரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையில் சென்ற படைக்குழுவாகும். இது ஹிஜ்ரி 2 ரபியுல் அவ்வல் மாதத்தில் சென்றது. ஹஜரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் சாத் பின் மாஸ் அவர்களை மதீனாவின் தலைவராக நியமித்தார்கள். மேலும் தம் சஹாபா 2 குரேஷியர்களின் வியாபார குழுவை தடுத்து நிறுத்துவதற்காக புறப்பட்டார்கள். இந்த வியாபார குழுவில் உமையா பின் ஹல்ஃபும் இருந்தான். மேலும் இதர குரேஷியர்கள் 100 இருந்தனர். 2500 ஒட்டகங்கள் இருந்தன. அன்னார் ரஸ்வா என்ற இடத்திற்கு பக்கத்தில் உள்ள பவாத் எனும் இடத்தை சென்றடைந்தார்கள். ஆனால் அங்கு யாரும் எதிர்வரவில்லை. ஹஜரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா முனவராவுக்கு திரும்பி வந்துவிட்டார்கள். இந்த படைக்குழுவில் கொடியின் நிறம் வெள்ளையாக இருந்தது. அதை ஹஜரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏந்தியிருந்தார்கள். பவாத் பற்றி இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது. இவை ஜுஹைனா கோத்திரத்தின் 2 மலைகளாகும். அவை மக்காவிலிருந்து சிரியா செல்லும் வழியில் அமைந்துள்ளன. அவற்றுடன் ரஸ்வா என்ற பிரசித்தி பெற்ற மலை இருக்கிறது. பவாத் மதினாவிலிருந்து 100 தொலைவில் அமைந்துள்ளது.
அஷீரா எனும் இடத்திற்கு ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையில் சென்ற படைக்குழுவாகும். ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு தகவல் கிடைத்தது. அதாவது, குரேஷியர்களின் ஒரு வியாபார குழு மக்காவிலிருந்து புறப்பட்டுள்ளது. மக்கத்தினர் அதில் வரும் லாபத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக போரில் பயன்படுத்தலாம் என்று அந்த வியாபார குழுவில் தம் செல்வம் அனைத்தையும் போட்டுவிட்டார்கள். எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜமாதியில் ஊலா மாதம் அல்லது ஒரு அறிவிப்புக்கு ஏற்ப ஹிஜ்ரி 2 ஜமாதி சானி மாதத்தில் மதினாவிலிருந்து 150 அல்லது 200 பேருடன் பயணம் மேற்கொண்டு புறப்பட்டார்கள். அன்னார் அஷீரா என்ற இடத்தை அடைந்த போது அன்னார் வந்து சேர்வதற்கு சில நாள்களுக்கு முன்னரே குரேஷியர்களின் வியாபார குழு அங்கிருந்து சென்று விட்டது என்பது ஹசரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுக்கு தெரிய வந்தது. மக்காவுக்கும் மதினாவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள பனு மத்லஜ் பகுதியில் என்வு என்ற இடத்துக்கு பக்கத்தில் அஷீரா என்ற ஒரு இடம் இருக்கிறது. அன்னார் சில நாள்கள் அங்கு தங்கினார்கள். பனு மத்லஜ் மற்றும் பனு ஜம்ரா கோத்திரங்களிலிருந்து அவற்றின் நட்பு கோத்திரங்களோடு சமரச உடன்படிக்கை செய்தார்கள். அதற்கு பிறகு மதினாவிற்கு திரும்பி வந்தார்கள். இது மக்கத்து குரேஷியர்களின் அதே வியாபார குழுதான். இது சிரியாவிலிருந்து திரும்பி வந்தபோதுதான் ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அதை பின்தொடர்ந்து சென்றார்கள். மேலும் பத்ர் யுத்தம் முன்வந்தது. முதல் பத்ர் யுத்தம், ஹசரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷீரா படைக்குழுவுடன் மதினாவுக்கு திரும்பி வந்து 10 கூட ஆகியிருக்காது. அதற்குள் கர்ஸ் பின் ஜாபிர் மதினாவின் கால்நடைகள் மேய்க்கும் இடத்தின் மீது தாக்குதல் தொடுத்துவிட்டான். ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனை பின்தொடர்ந்து சென்றார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் ஜயத் பின் ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தம் பிரதிநிதியாக நியமித்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ர் மைதானத்திற்கு அருகிலுள்ள சஃப்வான் எனும் பள்ளத்தாக்கை சென்றடைந்தார்கள். சஃப்வான் என்பது பத்ர் மைதானத்திற்கு அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்காகும். ஆனால் கர்ஸ் பின் ஜாபிர் வேகமாக முன்னால் சென்று விட்டான். அன்னாரால் அவனை பிடிக்க முடியவில்லை. இந்த யுத்தம் முதல் பத்ர் யுத்தம் எனப்படுகிறது. இதற்கு பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு திரும்பி வந்தார்கள். ஏன் முதல் பத்ர் யுத்தம் எனப்படுகிறது என்றால், பத்ர் மைதானத்திற்கு ஒருபுறம் உள்ள சஃப்வான் எனும் இடம் வரை முஸ்லிம்களின் படை சென்றடைந்தது. இது சீரத்துல் ஹலபியாவில் கூறப்பட்டுள்ளது. கர்ஸ் பின் ஜாபிர் பற்றி ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், கர்ஸ் பின் ஜாபிரின் இந்த தாக்குதல் ஒரு சாதாரண காட்டுவாழ் மக்களின் கொள்ளையடித்தலாக இருக்கவில்லை. மாறாக நிச்சயமாக அவன் குரேஷியர்கள் தரப்பிலிருந்து முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு குறிப்பான எண்ணத்தோடு வந்திருந்தான். இன்னும் சொல்ல போனால், அவனுடைய எண்ணம் குறிப்பாக ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதாக இருந்திருக்கலாம். ஆனால் முஸ்லிம்கள் விழிப்புணர்வுடன் இருக்க கண்டு அவன் அவர்களின் ஒட்டகங்கள் மீது தாக்குதல் நடத்தி சென்று விட்டான். இதிலிருந்து மக்கத்து குரேஷியர்கள் மதினாவின் மீது திடீர் தாக்குதல் தொடுத்து முஸ்லிம்களை அழித்து நாசமாக்கிவிட வேண்டும் என்று எண்ணம் கொண்டு விட்டிருந்தார்கள் என்பது தெளிவாக தெரிய வருகிறது. இதையும் நினைவில் கொள்ள வேண்டும், அதற்கு மிக முன்பே முஸ்லிம்களுக்கு வாளால் போர் புரிவதற்கான அனுமதி கிடைத்து விட்டிருந்ததுதான். அவர்கள் சுய பாதுகாப்பு கண்ணோட்டத்தில் அது தொடர்பான ஆரம்ப நடவடிக்கைகளையும் எடுக்க ஆரம்பித்து விட்டிருந்தார்கள் தான். ஆனால் அதுவரையிலுமே அவர்கள் தரப்பிலிருந்து நிராகரிப்பாளர்களுக்கு நடைமுறையில் எவ்வித பொருள் இழப்போ அல்லது உயிரிழப்போ ஏற்படுத்தப்பட்டிருக்கவில்லை. கர்ஸ் பின் ஜாபிரின் தாக்குதலால் முஸ்லிம்களுக்கு நடைமுறையில் இழப்பு ஏற்பட்டது. ஆக முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து குரேஷியர்களின் சவாலை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகும் கூட நடைமுறையில் போர் செய்வதில் நிராகரிப்பாளர்களே முந்திக் கொண்டிருந்தார்கள். பிறகு அப்துல்லா பின் ஜாஷ் ரலிலான் அவர்களின் படைக்குழு மக்காவுக்கு அருகில் நஹ்லா என்ற பள்ளத்தாக்கிற்கு இந்த படைக்குழு அனுப்பப்பட்டது. இது தொடர்பாக எழுதப்பட்டுள்ளது, ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜப் மாதத்தில் ஹதரத் அப்துல்லா பின் ஜாஷ் அவர்களை 8 முஹாஜர்களுடன் அனுப்பி வைத்தார்கள். அவர்களில் அன்சாரிகளைச் சேர்ந்த ஒருவர் கூட இருக்கவில்லை. அவர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதி கொடுத்து 2 பயணத்தை கழித்த பிறகு இந்த கடிதத்தை பார்க்க வேண்டும் என்றும், அதில் கொடுக்கப்பட்டுள்ள கட்டளைப்படி செயல்பட வேண்டும் என்றும், உம்முடன் இருப்பவர்களை யாரையும் உம்முடன் செல்வதற்கு நிர்பந்திக்க கூடாது என்றும் வழிகாட்டல் வழங்கியிருந்தார்கள். ஹதரத் அப்துல்லா ஜாஷ் ரலியலான் அவர்கள் 2 பயணத்தை கழித்த பிறகு அந்த கட்டளை கடிதத்தை திறந்து படித்த போது அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது, நீர் எமது இந்த கடிதத்தை திறந்து படிக்கும் பொழுது உமது பயணத்தை தொடர்வீராக. எதுவரை என்றால்,
தாயிஃபுக்கும் மக்காவுக்கும் இடையிலுள்ள நஹ்லா என்ற இடத்தை சென்றடைவீராக. அங்கு குரேஷியர்களின் போர் மும்முரங்களின் மீது பார்வை வைத்து அவர்களுடைய நிலைமையை பற்றி எமக்கு தெரியப்படுத்துவீராக. அப்துல்லா ஜஹ் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கடிதத்தை பார்த்ததும் கேட்பதும் கட்டுப்படுவதும் என் மீது கடமையாகும் என்று கூறினார்கள். பிறகு அவர்கள் தம்முடன் இருந்தவர்களிடம், ஹசரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் நஹ்லாவை நோக்கி செல்ல வேண்டும் என்றும், அங்கு குரேஷியர்களின் பணி மும்முரங்களின் மீது பார்வை வைத்து ஹசரத் நபி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு குரேஷியர்களின் நிலைமையை பற்றி எடுத்து கூற வேண்டும் என்றும் கட்டளையிட்டுள்ளார்கள். உங்களில் யாரையும் என்னுடன் செல்வதற்கு நிர்பந்திக்க கூடாது என்றும் என்னை தடுத்துள்ளார்கள். எனவே உங்களில் உயிர் தியாகம் செய்ய ஆசை கொண்டிருப்பவர் என்னுடன் செல்லலாம், எவர் திரும்பிச் செல்ல விரும்புகிறாரோ அவர் சென்றுவிடலாம் என்று கூறினார்கள். ஆனால் அவர்களுடன் இருந்தவர்களில் ஒருவர் கூட திரும்பிச் செல்லவில்லை. அனைவரும் ஹஜாஸை நோக்கி புறப்பட்டு விட்டார்கள். வழியில் ஓரிடத்தில் ஹஜரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லான் அவர்கள் மற்றும் ஹஜரத் அத்பா பின் கஸ்வான் ரலியல்லான் அவர்கள் ஆகிய இருவரின் ஒட்டகம் தொலைந்து விட்டது. அவர்கள் இருவரும் அதை தேடியவாறு பின்தங்கிவிட்டார்கள். அதே வேளையில் ஹஜரத் அப்துல்லா ஜஹ் ரலியல்லான் அவர்கள் மற்ற தோழர்களுடன் நஹ்லா எனும் இடத்தை சென்றடைந்து விட்டார்கள். அங்கு குரேஷியர்களின் ஒரு வியாபார குழு கடந்து சென்றது. அது கஷ்மஷ் எனும் உயர் ரக தோலையும் குரேஷியர்களின் வியாபார பொருட்களையும் சுமந்து சென்று கொண்டிருந்தது. அந்த வியாபார குழுவில் அமர் பின் ஹசரமியும் இருந்தான். மக்கத்து குரேஷியர்கள் முஸ்லிம்களை பார்த்ததும் பயந்து போயினர். ஹஜரத் ஒக்காஷா பின் மோசின் அவர்களுக்கு முன்னால் வந்தார்கள். அவர்கள் தம் தலையை மழித்து விட்டிருந்தார்கள். அவர்களை பார்த்த நிராகரிப்பாளர்கள் மன நிம்மதியடைந்தனர். மேலும், பயப்படுவதற்கொன்றுமில்லை, இந்த மக்கள் உம்ரா செய்வதற்காக செல்கின்றனர் என்று கூறினர். பிறகு முஸ்லிம்கள் அங்கு இவ்வாறு ஆலோசனை செய்தார்கள். இன்று ரஜப் மாதத்தின் கடைசி நாளாகும். நாம் அவர்களுடன் சண்டையிட்டால், அவர்களை கொன்றுவிட்டால் இது கண்ணியத்துக்குரிய மாதமாக இருக்கிறது. ஒருவேளை இன்று நாம் காத்திருந்தோம் என்றால் இவர்கள் இரவோடு இரவாக கண்ணியத்திற்குரிய பகுதியின் எல்லைக்குள் நுழைந்து விடுவார்கள். பிறகு நம்முடைய கையில் அகப்பட மாட்டார்கள். கடைசியில் வியாபார குழுவின் மீது தாக்குதல் தொடுத்துவிடலாம் என்ற விஷயத்தில் அனைவரும் ஒருமித்தார்கள். இந்த விவரம் முன்னர் ஒருமுறை சஹாபிகளின் குறிப்பில் எடுத்துக் கூறப்பட்டுவிட்டது. ஹதரத் வாக்கித் பின் அப்துல்லா தைமி அமர் பின் ஹசரமி மீது ஓர் அம்பை வீசிய வீச்சில் அவன் மரணித்து விட்டான். இரண்டு மனிதர்களை முஸ்லிம்கள் கைது செய்துவிட்டனர். அதே வேளையில் ஒருவன் வெற்றிகரமாக தப்பி ஓடிவிட்டான். பிறகு ஹதரத் அப்துல்லா பின் ஜாஷ் ரலிலான் அவர்கள் ஒட்டகங்களையும் அந்த இரண்டு கைதிகளையும் அழைத்து சென்று மதினாவில் ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார்கள். ஹதரத் அப்துல்லா பின் ஜாஷ் ரலிலான் அவர்கள் மதினாவுக்கு வந்தபோது ஹதரத் ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், நான் உமக்கு கண்ணியத்திற்குரிய மாதத்தில் போர் புரிய வேண்டும் என்று கட்டளை ஒன்றும் இடவில்லையே என்று கூறினார்கள். அன்னார் ஒட்டகங்களையும் இரண்டு கைதிகளையும் அங்கே இருக்க விட்டுவிட்டார்கள். அவற்றில் எதையும் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டார்கள். செல்வத்தை அபகரிப்பது நோக்கமாக இருந்தது என்று சிலர் கூறுகிறார்களே, செல்வத்தை அபகரிப்பது நோக்கமாக இருக்கவில்லை. இல்லையென்றால் அன்னார் நீர் நல்லது செய்திருக்கின்றீர் என்று தட்டி கொடுத்திருப்பார்கள். அன்னார் நீர் தவறளித்துள்ளீர் என்று கூறினார்கள். மறுபுறம் குரேஷியர்களும் முஸ்லிம்கள் கண்ணியத்திற்குரிய மாதத்தின் கண்ணியத்தை முறித்துவிட்டனர் என்று கூச்சலிட்டனர். கொல்லப்பட்டவன் அமர் பின் ஹசரமி ஒரு தலைவனாக இருந்தவனாவான். அத்துடன் அவன் மக்கத்து தலைவனான அத்பா பின் ரபியாவின் தோழனாகவும் இருந்தான். எனவே இந்த சம்பவம் குரேஷியர்களின் கோபத்தியை இன்னும் கொழுந்துவிட்டு எரிய செய்தது. அவர்கள் முன்னரை விடவும் அதிகம் ஆக்ரோஷமாகவும் ஆவேசத்துடனும் மதீனாவின் மீது தாக்குதல் தொடுப்பதற்கான ஆயத்தங்களை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். எனவே பெரும்பாலும் பத்ர் யுத்தம் குரேஷியர்களின் இந்த ஆயத்தம் மற்றும் பகைமை உத்வேகத்தின் விளைவாக இருந்தது. சுருக்கமாக கூறினால், இந்த சம்பவத்தினால் முஸ்லிம்கள் மற்றும் நிராகரிப்பாளர்கள் ஆகிய இரு சாராருக்கும் மத்தியில் பல விஷயங்கள் நடைபெற்றன. கடைசியில் கீழ்வரும் திருக்குரான் வஹி இறங்கி முஸ்லிம்களின் மனநிறைவுக்கு காரணமாக அமைந்தது. அல்லாஹ் கூறுகிறான், எஸ் அலூனக் அனிஷ் ஷஹரில் ஹராமி கிதாலின் ஃபீ உல் கிதாலுன் ஃபீஹி கபீர் வசதுன் அன் சபீல் இல்லாஹி வ குஃப்ரும் பிஹ் வல் மஸ்ஜிதில் ஹராம் வ இஹ்ராஜு அஹ்லிஹி மின்ஹு அக்பர் இந்தல்லாஹ் வல் ஃபித்னத்து அக்பர் மினல் கத்ல் ولا يزالون يقاتلونكم حتى يردوكم عن دينكم من استطاعوا பொருள், கண்ணியத்திற்குரிய மாதத்தில் போர் செய்வது குறித்து மக்கள் உம்மிடம் வினவுகின்றனர். நீர் அவர்களுக்கு இவ்வாறு பதிலளிப்பீராக, நிச்சயமாக கண்ணியத்திற்குரிய மாதத்தில் போர் புரிதல் மிகவும் தீய செயலாகும். ஆனால் கண்ணியத்திற்குரிய மாதத்தில் அல்லாஹ்வின் மார்க்கத்தை விட்டு மக்களை வலுக்கட்டாயமாக தடுப்பதும்
அதற்கும் மேற்பட்டு கணேத்திற்குரிய மாதம் மற்றும் கணேத்திற்குரிய பள்ளிவாசல் ஆகிய இரண்டையும் நிராகரிப்பது, அதாவது அவற்றிற்கான கண்ணியத்தை முறிப்பது. பிறகு, இணைவிப்பாளர்களே, நீங்கள் செய்வது போல் கண்ணியத்திற்குரிய பகுதியிலிருந்து அதில் வசிப்பவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றுவது ஆகிய இந்த விஷயங்கள் அனைத்தும் அல்லாஹின் பார்வையில் கண்ணியத்திற்குரிய மாதத்தில் போரிடுவதை காட்டிலும் பெரும் தீமையாகும். கண்ணியத்திற்குரிய மாதத்தில் நாட்டுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துவது அந்த குழப்பத்தை தடுப்பதற்காக செய்யப்படும் கொலையை விட கூடியதாகும். மேலும், முஸ்லிம்களே, நிராகரிப்பாளர்களின் நிலை எப்படி இருக்கிறது என்றால், அவர்கள் உங்கள் மீது கொண்டிருக்கும் பகைமையில் எந்த அளவு குரூரர்களாக ஆகிறார்கள் என்றால், எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவர்கள் உங்களுடன் போர் புரிவதிலிருந்து விலகியிருக்க மாட்டார்கள். மேலும், அவர்கள் ஆற்றல் பெற்றால் உங்களை உங்களது மார்க்கத்திலிருந்து திருப்பும் வரை உங்களுடனான இந்த போரை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பர். இவ்வாறு இருப்பினும், இந்த நிராகரிப்பாளர்கள் முஸ்லிம்களை மார்க்கத்தை விட்டு விலக்குவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பர் என்பதை அல்லாஹ் அறிந்திருந்தான். எனவே அப்பொழுது செய்யப்பட்ட அமலின் மீது அல்லாஹ் எந்த ஒரு கோபத்தையும் வெளிப்படுத்தவில்லை. மேலும், வரலாற்றிலிருந்து நிரூபணமாவது என்னவென்றால், குரேஷிய தலைவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரான தமது கொலை பிரச்சாரத்தை கண்ணியத்திற்குரிய மாதங்களில் தொடர்ந்து மேற்கொண்டு வந்தனர். இன்னும் கூறுவதாயின், கண்ணியத்திற்குரிய மாதங்களின் ஒன்றுகூடல்கள் மற்றும் பயன்களிலிருந்து பயனடைந்தவாறு அவர்கள் அந்த மாதங்களில் தமது குழப்ப நடவடிக்கைகளில் இன்னும் அதிகம் துரிதமாகி விடுவார்கள். பிறகு, வெட்கக்கேட்டின் உச்சகட்டமாக தங்களுடைய உள்ளங்களுக்கு பொய்யான ஆறுதல் அளிப்பதற்காக அவர்கள் கண்ணியத்திற்குரிய மாதங்களை அவற்றின் இடத்திலிருந்து இங்கும் அங்கும் மாற்றியும் வைத்து வந்தனர். அதை அவர்கள் மறதி என்ற பெயரால் அழைத்து வந்தனர். எனவே இந்த பதிலால் முஸ்லிம்களுக்கு திருப்தி ஏற்பட வேண்டியதான் இருந்தது. குரேஷியர்களுமே ஓரளவு தெரிந்துவிட்டனர். வஹி வந்துள்ளது என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. இதற்கிடையில் அவர்களின் ஆட்களும் தங்களுடைய இரண்டு கைதிகளை விடுவிப்பதற்காக மதீனா வந்தடைந்து விட்டார்கள். ஆனால் அதுவரையிலுமே ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லான் அவர்கள் மற்றும் அத்பா ரலியல்லான் அவர்கள் ஆகிய இருவரும் திரும்பி வந்திருக்கவில்லை. அவர்கள் தொடர்பாக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்கள் இருவரும் ஒருவேளை குரேஷியர்களின் கைகளில் அகப்பட்டு விட்டால் குரேஷியர்கள் அவர்களை உயிரோடு விடமாட்டார்கள் என்ற அச்சம் ஏற்பட்டது. எனவே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரும் திரும்பி வரும் வரை கைதிகளை விடுவிக்க மறுத்துவிட்டார்கள். அன்னார், என் மக்கள் நலமாக மதீனா வந்தடைந்த பிறகு நான் உங்கள் ஆட்களை விட்டுவிடுவேன் என்று கூறினார்கள். ஆக அவர்கள் இருவரும் மதீனாவுக்கு திரும்பி வந்து விட்டார்கள். எனவே அன்னார் ஈட்டுத்தொகையை பெற்றுவிட்டு இரு கைதிகளையும் விடுவித்து விட்டார்கள். பெரிய பத்ர் யுத்தம். திருக்குர்ஆனில் இந்த யுத்தத்துக்கு யௌமுல் ஃபுர்கான் என்று கூறப்பட்டுள்ளது. ஹஜ்ரத் முதல் ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லான் அவர்கள் கூறுகிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஃபுர்கான், உண்மைக்கும் பொய்யுக்கும் இடையில் வித்தியாசம் ஏற்படுதல், பத்ர் யுத்தம் என்று இருந்தது. அன்று எதிரிகளின் மிகவும் வலுவான ஆற்றல் கொண்டிருந்த தலைவர்கள் அழிந்து போனார்கள். முஸ்லிம்களுக்கு வெற்றியும் ஆதிக்கமும் கிடைத்தது. ஹஜ்ரத் முதல் ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லான் அவர்கள் பிரிதோரிடத்தில் ஃபுர்கான் என்ற சொல்லின் பொருளை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள், இந்த சொல்லுக்கு இந்த பொருள் இருப்பது எனக்கு திருக்குறானிலிருந்து தெரிய வந்துள்ளது. அதாவது, எந்த வெற்றிக்கு பிறகு எதிரியின் முதுகெலும்பு உடைந்து போய் விடுகிறதோ அந்த வெற்றிக்கு பெயர்தான் ஃபுர்கான் என்பதாகும். மேலும், இது பத்ர் நாளன்று நடைபெற்றது. இந்த யுத்தத்தை பத்ரு சானியா, இரண்டாவது பத்ர் யுத்தம், பத்ருல் குப்ரா, பெரிய பத்ர் யுத்தம், பத்ருல் உஸ்மா, மகத்துவமிக்க பத்ர் யுத்தம் மற்றும் பத்ருல் கிதால், பழிவாங்குதலுக்கான பத்ர் யுத்தம் என்று கூறப்படுகிறது. ஹதரத் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவ்வாறு தகவல் கிடைத்தது. அபு சுஃபியான் குரேஷர்களின் வணிகக் குழுவை அழைத்து கொண்டு சிரியாவிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். அதில் 1000 ஒட்டகங்கள் இருக்கின்றன. அதில் குரேஷர்களின் மிக பெரும் மூலதனம் இருந்தது. ஒருவரிடம் ஒரு மிஸ்கால், அதாவது ஒருவரிடம் 3.5-4.5 கிராம் அளவு தங்கத்தின் எடைக்கு நிகரான தங்கம் இருந்திருந்தாலும் அல்லது செல்வம் இருந்திருந்தாலும் அவர் அந்த செல்வத்தையும் கூட இந்த வியாபார குழுவில் போட்டுவிட்டிருந்தார். அதில் ஒரு மிகப்பெரிய தொகையின் மூலதனம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த வியாபார குழுவில் 30-40 பேர் அல்லது ஓர் அறிவிப்புக்கு ஏற்ப 70 பேர் இருந்தனர். எந்த குழுவை பின்தொடர்ந்து ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்கு முன்னரும் சென்றிருந்தார்களோ, அஷீரா என்ற இடம் வரை சென்றடைந்திருந்தார்களோ, இது அதே வியாபார குழுதான். ஆனால் இந்த வியாபார குழு சிரியாவின் பக்கம் சென்று விட்டிருந்தது. இந்த திட்டத்திற்காக ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 2nd ஜமாதில் ஊலா மாதத்தில் அல்லது ஜமாதில் உஹ்ரா மாதத்தில் புறப்பட்டார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபார குழு திரும்பி வரும் தகவலை பெற்று முஸ்லிம்களை தம்முடன் புறப்படுமாறு அழைத்தார்கள். மேலும் இவ்வாறு கூறினார்கள்,
இது குரேஷர்களின் வியாபார குழுவாகும். இதில் அவர்களின் செல்வங்கள் இருக்கின்றன. எனவே நீங்கள் புறப்படுங்கள். ஒருவேளை அல்லாஹ் உங்களுக்கு போர் செல்வங்களை வழங்கலாம். சிலர் ஆட்சேபனை செய்வதற்கு மட்டும் சந்தர்ப்பம் தேடக்கூடிய வழக்கமுடையவர்களாக இருக்கிறார்கள், அல்லது குறைவான அறிவுடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் முஸ்லிம்கள் மதினாவுக்கு சென்று செல்வங்களை சூறையாட ஆரம்பித்து விட்டனர் என்று ஆட்சேபனை செய்கின்றனர். இந்த வியாபார குழுவை பின்தொடர்ந்ததை உதாரணமாக முன்வைக்கின்றனர். இது முற்றிலும் அறியாமையும் அறிவீனமும் ஆகும். மேலும் அப்பொழுதிருந்த போர் நிலைமைகளை பற்றி அறியாததன் விளைவாகும். ஏனென்றால் குரேஷர்களின் இந்த வியாபார குழுவை தடுத்து நிறுத்துவது ஆட்சேபனைக்குரிய விஷயமாக ஒன்றும் இருக்கவில்லை. ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் சீரத் ஹாத்தமு நபியின் நூலில் இதற்கான விளக்கத்தை இவ்வாறு எடுத்துரைத்துள்ளார்கள். வியாபார குழுவை தடுத்து நிறுத்துவதற்காக புறப்பட்டது ஒருபோதும் ஆட்சேபனைக்குரியதாக இருக்கவில்லை. ஏனென்றால் முதல் விஷயம், இந்த குறிப்பிட்ட வியாபார குழுக்காக முஸ்லிம்கள் புறப்பட்டிருந்தனர். இது ஓர் அசாதாரணமான வியாபார குழுவாக இருந்தது. அதில் குரேஷியர்களின் ஒவ்வொரு ஆண் பெண்ணின் வியாபார பங்கு இருந்தது. இதிலிருந்து இது தொடர்பாக குரேஷிய தலைவர்களின் எண்ணம், அதன் லாபத்தை முஸ்லிம்களுக்கு எதிரான போரில் பயன்படுத்த வேண்டும் என்று இருந்தது என்பது தெரிய வருகிறது. எனவே இந்த லாபத்தொகையே உஹது போருக்கான ஆயத்தத்தில் செலவிடப்பட்டது என்பது வரலாற்றிலிருந்து தெரிய வருகிறது. எனவே இந்த வியாபார குழுவை தடுத்து நிறுத்துவது போர் திட்டங்களின் முக்கிய பங்காக இருந்தது. இரண்டாவது, பொதுவாகவும் குரேஷர்களின் வணிக குழுக்களை தடுத்து நிறுத்துவது ஏன் அவசியமாக இருந்தது என்றால், இந்த வணிக குழுக்கள் ஆயுதம் ஏந்தியிருந்தன. மேலும் மதினாவை மிகவும் ஒட்டியவாறு கடந்து சென்றன. அவர்களால் முஸ்லிம்களுக்கு எப்பொழுதும் ஆபத்து இருந்து வந்தது. அதை தடுத்து நிறுத்துவது அவசியமாக இருந்தது. மூன்றாவது, இந்த வியாபார குழுக்கள் எங்கெல்லாம் கடந்து சென்றனவோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக அரபு கோத்திரங்களில் கடுமையாக தூண்டிவிட்டு கொண்டே சென்றார்கள். இதன் காரணமாக முஸ்லிம்களின் நிலைமை மோசமாகிக் கொண்டே சென்றது. எனவே அவர்களின் வழியை அடைப்பது தற்காப்பு மற்றும் சுய பாதுகாப்பு ஏற்பாட்டின் அங்கமாக இருந்தது. நான்காவது, குரேஷியர்கள் பெரும்பாலும் வியாபாரத்தால் வாழ்வை கழித்து வந்தார்கள். எனவே அந்த வியாபார குழுக்களை தடுத்து நிறுத்துவது அநீதி இழைக்கும் குரேஷியர்களை நிதானத்திற்கு கொண்டு வருவதிலும், அவர்களை அவர்களுடைய போர் நடவடிக்கைகளிலிருந்து விலக்கி வைப்பது மற்றும் சமரசத்திற்கும் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் நிர்பந்திப்பதற்கான ஓர் உன்னதமான வழியாக இருந்தது. இன்றைய காலத்தில் இவ்வாறு போர்களை தடுப்பதற்காக சில நாடுகளில் தடைகள் விதிக்கப்படுகின்றன. அதுவும் தவறான முறையில் தடைகள் விதித்து விடுகிறார்கள், அநீதி அளித்தவாறு விதிக்கிறார்கள். ஆனால் இதுவும் கூட ஒரு வகையான தடைகள் விதிக்கக்கூடிய செயலாக இருந்தது. பிறகு அந்த வியாபார குழுக்களை தடுத்து நிறுத்துவதன் நோக்கம் சூறையாடுவதாக இருக்கவில்லை. மாறாக திருக்குரான் தெள்ள தெளிவாக கூறுவது போன்று, சுயமே அந்த முக்கிய பணியில் முஸ்லிம்கள் அந்த வியாபார குழுவை தடுப்பது அந்த செல்வங்கள் காரணமாக இருக்கவில்லை, மாறாக எதனால் இருந்ததென்றால், அதற்கு நிகராக குறைவான கஷ்டம் மற்றும் குறைவான சிரமத்தை மேற்கொள்ளலாம் என்றிருந்தது. எவ்வாறு இருப்பினும், ஹஜரத் ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வியாபார குழுவை பற்றிய செய்திகளை எட்ட வைப்பதற்காக ஹஜரத் தல்ஹா பின் உபைதில்லா ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் சயீத் பின் ஜயத் ரலியல்லாஹு அவர்கள் ஆகிய தம் சஹாபா இருவரை முன்னால் அனுப்பி வைத்து விட்டார்கள். இந்த இரண்டு நபித்தோழர்களும் மதினாவிலிருந்து புறப்பட்டு விட்டார்கள். வியாபார குழுக்கள் பற்றிய செய்திகளை அறிந்து கொண்ட பிறகு மதினாவுக்கு திரும்பி வந்தார்கள். அப்போது அவர்களுக்கு ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டது தெரிய வந்தது. எனவே இவ்விருவரும் பத்ர் மைதானத்தை நோக்கி புறப்பட்டார்கள். ஆனால் வழியில் இவர்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்னார் பத்ர் யுத்தத்தை முடித்துவிட்டு திரும்பி வரும்போது சந்தித்தார்கள். எனவே இவ்விரு நபித்தோழர்களும் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை தான். ஆயினும் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுக்காகவும் போர் செல்வத்திலிருந்து பங்கு பிரித்து கொடுத்தார்கள். மறுபுறம் அபு சுஃபியானுக்கு ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களை உடன் அழைத்து கொண்டு அவருடைய வியாபார குழுவின் மீது தாக்குதல் தொடுப்பதற்காக புறப்பட்டு விட்டார்கள் என்ற தகவல் அவருடைய ஒற்றர்கள் தரப்பிலிருந்து கிடைத்தது. இவ்வாறும் கூறப்படுகிறது, அபு சுஃபியானை ஒரு மனிதன் சந்தித்தான். அவன் அவரிடம், ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே அவரது வியாபார குழுவின் வழியை தடுக்க நினைத்தார்கள் என்றும், ஆனால் இப்பொழுது தான் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழியில் அந்த வியாபார குழு திரும்பி வருவதற்காக காத்திருக்க கண்டேன் என்றும் கூறினான். இந்த செய்தியை கேட்ட அபு சுஃபியான் மிகவும் அச்சமடைந்தார். அவர் ஜம்சம் பின் அமர் கஃபாரி எனும் மனிதனுக்கு சிறிது வெகுமதி கொடுத்து மக்காவை நோக்கி அனுப்பி வைத்தார். மேலும் அவனிடம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம் தோழர்களுடன் உங்கள் வியாபார குழு மீது தாக்குதல் தொடுப்பதற்காக புறப்பட்டுள்ளார் என்று மக்கத்தினரிடம் சொல் என்று கூறினார். ஆக ஜம்சம் மிகவும் வேகமாக புறப்பட்டு விட்டான்.
அபு சுஃபியானின் இந்த ஒற்றன் மக்காவை சென்றடைந்ததும் அரபு நாட்டின் வழக்கப்படி மிகவும் திகிலூட்டக்கூடிய வடிவத்தை உருவாக்கி கொண்டு மிகவும் உரத்த குரலில், மக்காவாசிகளே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவருடைய தோழர்கள் உங்களுடைய வியாபார குழுவின் மீது தாக்குதல் தொடுப்பதற்காக புறப்பட்டுள்ளார்கள், செல்லுங்கள், அதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூச்சலிட ஆரம்பித்து விட்டான். மறுபுறம் அபு சுஃபியான் மிகவும் சாதுரியமாக தகவல்களை சேகரித்தவாறு முஸ்லிம்களின் இந்த படையிடமிருந்து தப்பித்த வண்ணம் பயணத்தை தொடர்ந்தார். அவர் பத்ரின் நீரூற்றை அடைந்ததும் அங்கு ஒரு நபரிடம், இங்கே உனக்கு யாராவது தென்பட்டார்களா என்று கேட்டார். அதற்கு அவர், இங்கு இரண்டு பேர் வந்தார்கள், அதோ அந்த குன்றின் அருகே தங்களது ஒட்டகங்களை உட்கார வைத்தார்கள், மேலும் தண்ணீர் எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள் என்றார். அபு சுஃபியான் ஒட்டகங்கள் இருந்த இடத்திற்கு சென்றார். அங்கு ஒட்டகங்களின் புழுக்கைகள் கிடந்தன. அவர் அதில் ஒன்றை எடுத்து அதை உடைத்த போது அதில் பேரித்தம்பழத்தின் கொட்டை இருந்தது. அவர் அதை பார்த்துவிட்டு, இது யஸ்ரபின், அதாவது மதீனாவின் தீவனமாகும் என்று கூறினார். மதீனாவாசிகள் அவருக்கு அருகிலேயே தான் எங்கேயோ இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டார். எனவே அவர் வேகமாக தனது வியாபார குழுவிடம் திரும்பி வந்தார். தன்னுடைய கூட்டாளிகளை பிரசித்தி பெற்ற வழியிலிருந்து விலக்கி கடற்கரை ஓரமாக சென்று விட்டார். பத்ர் மைதானத்தை ஒருபுறம் விட்டவாறு வேகமாக முன்னோக்கி சென்று விட்டார். இது தொடர்பாக ஆத்திகா பின்த் அப்துல் முத்தலிப் அவர்களின் வினோதமான கனவு ஒன்றும் இருக்கிறது. அந்த கனவு மிகவும் உண்மையானதாக நிரூபணமானது. அந்த கனவு இவ்வாறு வருகிறது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தந்தையின் சகோதரியும் உம்முல் முஃமினீன் ஹஜ்ரத் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் தாயாருமான இவர் இஸ்லாத்தை ஏற்றது தொடர்பாக இருவிதமான கருத்துக்கள் உள்ளன. சிலரது பார்வையில் இவர் இஸ்லாத்தை ஏற்றிருந்தார், ஆனால் பெரும்பாலானவர்களின் பார்வையில் இவர் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. இவ்வாறு இருப்பினும் இவர் அபு சுஃபியானின் ஒற்றன் ஜம்சம் மக்கா வந்தடைவதற்கு 3 இரவுகளுக்கு முன்பு ஒரு கனவு பார்த்தார். அது அவரை அச்சத்திற்குள்ளாக்கியது. அவர் தம் சகோதரர் அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் அவர்களை அழைத்து அனுப்பினார். அவர் கூறினார், சகோதரரே, இறைவன் மீது ஆணையாக, இன்றிரவு நான் ஒரு கனவு கண்டேன். அது என்னை மிகவும் அச்சுறுத்திவிட்டது. உன் சமுதாயத்திற்கு கண்டிப்பாக ஏதோ பேராபத்தோ இன்னலோ வரவிருப்பது எனக்கு தெரிகிறது. நான் உன்னிடம் சொல்லப்போகும் இந்த ரகசியத்தை நீ மறைத்து வைக்க வேண்டும். ஒரு அறிவிப்பில் வருகிறது, ஆத்திகா அப்பாஸிடம், நீ இந்த விஷயத்தை யாரிடமும் சொல்ல மாட்டேன் என்று எனக்கு உறுதியளிக்காத வரை நான் உன்னிடம் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் மக்கத்து குறைஷர்கள் இந்த விஷயத்தை கேட்டுவிட்டால் அவர்கள் நமக்கு தொல்லை கொடுப்பார்கள், நம்மை பழித்துரைப்பார்கள் என்று கூறினார். எனவே ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அவருக்கு உறுதியளித்தார்கள். எவ்வாறு இருப்பினும் பிறகு ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்கள், நீ என்ன பார்த்தாய் என்று கேட்டார்கள். ஆத்திகா கூறினார், நான் கனவு பார்த்தேன், ஒருவர் ஒட்டகத்தின் மீது பயணித்து வருகிறார், அப்தாஹ் மைதானத்தில் நின்று விட்டார். மக்கா மற்றும் மினா ஆகிய இரண்டு அப்தாஹ் எனப்படுகிறது. இது மினாவுக்கு மிகவும் அருகில் உள்ளது. பிறகு அவர் உரத்த குரலில் இவ்வாறு கூறினார், மக்களே, 3 நாட்களுக்குள் உங்களது கொலைக்களத்தை நோக்கி சென்று விடுங்கள். ஆத்திகா கூறுகிறார், பிறகு நான் பார்த்தேன், மக்கள் அந்த நபருக்கு அருகில் ஒன்றிணைந்து விட்டார்கள். பிறகு அவர் பள்ளிவாசலில், அதாவது காபா ஆலயத்தில் நுழைந்தார். மக்கள் அவருக்கு பின்னாலேயே சென்றார்கள். அவரை சுற்றி மக்கள் ஒன்று கூடியிருந்த போது நான் அவரது ஒட்டகம் அவரை ஏற்றிக்கொண்டு காபாவின் தளத்தின் மீது நிற்பதை பார்த்தேன். பிறகு அவர் அதே போன்று உரத்த குரலில் கூறினார், மக்களே, 3 நாட்களுக்குள் உங்களது கொலைக்களத்தை நோக்கி சென்று விடுங்கள். பிறகு நான் பார்த்தேன், அவரது ஒட்டகம் அவரை அபு கபீஸ் மலையின் உச்சிக்கு கொண்டு சென்று விட்டது. அபு கபீஸ் மலை பற்றி இவர் எழுதப்பட்டுள்ளது. இது மக்காவின் கிழக்கு பகுதியில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற மலையின் பெயராகும். பிறகு அங்கிருந்தும் இவ்வாறு உரத்த குரலில் அழைத்தார். பிறகு அவர் அந்த மலையிலிருந்து ஒரு பாறையை கீழே உருட்டி விட்டார். கீழே வந்தடைந்ததும் அந்த பாறை துண்டு துண்டாக ஆகிவிட்டது. மக்காவின் வீடுகளில் அந்த பாறையின் ஒரு துண்டு செல்லாத எந்த வீடும் மாளிகையும் பாக்கியில்லை. இதை கேட்டு ஹஜ்ரத் அப்பாஸ் ஆத்திகாவிடம், இறைவன் மீது ஆணையாக, இந்த கனவோ மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும், நீயும் இதை ரகசியமாக வைத்திரு, யாரிடமும் இதை பற்றி சொல்லாதே என்று கூறினார். இதற்கு பிறகு ஹஜ்ரத் அப்பாஸ் ஆத்திகாவின் வீட்டிலிருந்து புறப்பட்டார்கள். வழியில் வலீத் பின் அத்பாவை சந்தித்தார்கள். இவன் ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்களின் தோழனாவான், சுயம் தம் சகோதரியிடம் யாரிடம் சொல்லாதே என்று கூறிவிட்டார். ஆனால் வலீதிடம் அந்த கனவை பற்றி கூறிவிட்டார்கள். ஆயினும் ஹஜ்ரத் அப்பாஸ் யாரிடமும் இதை சொல்லக்கூடாது என்று அவனை தடுத்து விட்டார்கள். ஆனால் ஒருமுறை ஒரு விஷயம் வெளியேறிய பிறகு அது வெளியே சென்று விடுகிறது. வலீத் தன் தந்தை அத்பாவிடம் இதை கூறிவிட்டான். இவ்வாறு இந்த விஷயம் மக்காவில் பரவிவிட்டது. எங்கு 2 நபர்கள் ஒன்றாக அமர்கிறார்களோ அங்கு இந்த கனவை பற்றியே பேசி வந்தார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அடுத்த நாள் காலையில்
நான் காபா ஆலயத்தை வலம் வருவதற்காக சென்ற போது அங்கு அபு ஜஹல் குரேஷியர்களின் சில மக்களுடன் உட்கார்ந்திருந்தான். அவன் என்னை பார்த்து, அபுல் ஃபஸ்லே, இது ஹசரத் அப்பாஸ் அவர்களின் புனைப்பெயராகும், பலம் வந்து முடித்த பிறகு சற்று என்னிடம் வந்து செல் என்று கூறினான். ஹசரத் அப்பாஸ் ரலியல்லாஹுவர்கள் கூறுகிறார்கள், நான் வலம் வந்து முடித்த பிறகு அவனிடம் சென்றேன். அப்பொழுது அவன் என்னிடம், அப்துல் முத்தலிப் கோத்திரத்தைச் சேர்ந்தவரே, உங்கள் மத்தியில் எப்போதிருந்து பெண் நபி பிறக்க ஆரம்பித்து விட்டார் என்று கேட்டான். நான் என்ன அர்த்தம் என்று கேட்டேன். அதற்கு அவன், உங்கள் ஆண்களோ நபித்துவாதம் புரிந்தார்கள் தான், அதாவது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுட்டிக்காட்டினான், இப்பொழுது உங்கள் பெண்களும் நபித்துவாதம் புரிய ஆரம்பித்து விட்டார்கள், ஆத்திகா என்ன கனவு பார்த்திருக்கிறார் என்று கேட்டான். ஹதரத் அப்பாஸ் ரலியல்லாஹுவர்கள் கூறுகிறார்கள், அவர் என்ன கனவு பார்த்தார் என்று நான் கேட்டேன். அதற்கு அபு ஜஹல் கூறினான், அவள் கூறுகிறாள், நான் ஒருவர் ஒட்டகத்தில் வருவதை பார்த்தேன். அந்த நபர் இவ்வாறு குரல் கொடுத்தார். பிறகு மலையிலிருந்து ஒரு பாறை உருட்டிவிட்டார், அதாவது முழு கனவையும் எடுத்து கூறினான். பிறகு அபு ஜஹல், நாங்கள் 3 நாட்கள் வரை காத்திருக்கிறோம், இதே போன்று கனவுக்கு ஏற்பவே இந்த சம்பவம் நிகழ்ந்து விட்டால் சரி, இல்லை என்றால் நீங்கள் அரபு நாட்டில் எல்லாரையும் விட பெரிய பொய்யர்கள் என்று எழுதி நாங்கள் காபா ஆலயத்தில் தொங்கவிட்டு விடுவோம் என்று கூறினான். அப்பாஸ் கூறுகிறார்கள், இறைவன் மீது ஆணையாக வேறு வழியின்றி நான் அந்த கனவை பொய்ப்பிக்க வேண்டி வந்தது. அவனிடம் நான், அவர் எந்த கனவும் பார்க்கவில்லை என்று கூறிவிட்டேன். ஆத்திகா கனவு பார்த்ததை நான் மறைத்துவிட்டேன். பிறகு நாங்கள் அனைவரும் அந்த சபையிலிருந்து எழுந்துவிட்டோம். மாலையில் நான் வீடு திரும்பிய போது பனு முத்தலிப் கோத்திரத்து பெண்கள் அனைவரும் என்னிடம் வந்தார்கள். அவர்கள் என்னிடம், முதலிலோ அந்த மோசமான தீயவன் உங்கள் ஆண்கள் மீது அவதூறு சுமத்திக் கொண்டிருந்தான், அதையோ நீங்கள் பொறுத்து கொண்டீர்கள், இப்பொழுது பெண்களையும் பழித்துக் கூறுகிறான், ஆனால் நீங்கள் மௌனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், அவனது வெட்கக்கேடான விஷயங்களுக்கு அவனுக்கு எந்த பதிலையும் கொடுக்கவில்லை, உங்களுடைய தன்மானம் எங்கே சென்று விட்டது என்று கேட்டார்கள். ஆக வம்சத்து பெண்கள் அவர்களுக்கு சற்று கோபம் ஓட்டினார்கள். அப்பாஸ் கூறுகிறார்கள், நான் அவர்களிடம், இறைவன் மீதானையாக நான் இப்படித்தான் செய்துவிட்டேன், எனது பார்வையில் இதைவிட பெரிய குற்றம் வேறு ஒன்றும் இல்லை, அல்லாஹின் மீது ஆணையாக இப்பொழுது நான் அவனிடம் செல்வேன், அவன் மீண்டும் இதுபோல் ஏதாவது பேசினால் பிறகு நான் அவனது கதையை முடிப்பதற்காக உங்கள் தரப்பிலிருந்து இழப்பீட்டை செலுத்தி விடுவேன். ஹதரத் அப்பாஸ் ரலிலான் அவர்கள் கூறுகிறார்கள், ஆத்திகா கனவு கண்ட 3வது நாள் காலையில் நான் வீட்டிலிருந்து புறப்பட்டேன். மேலும் அன்றினிடம் ஏற்பட்ட தவறுக்கு இன்று நான் பழித்தீர்ப்பேன் என்று நான் கடுமையான கோபத்தில் இருந்தேன். நான் பள்ளிவாயலுக்குள் நுழைந்த போது அபு ஜஹலை கண்டேன். அவன் சுறுசுறுப்பான உடலும் கூர்மையான நாவும் உடையவனாக இருந்தான். நான் இறைவன் மீது ஆணையாக அவன் முன்னர் பேசியதைப் போன்று மீண்டும் ஏதாவது பேசட்டும், நான் அவனுடைய கணக்கை தீர்த்து விடுகிறேன் என்று நினைத்து கொண்டு அவனை நோக்கி முன்னேறினேன். ஆனால் அபு ஜஹல் வேகமாக ஓடி பள்ளியின், அதாவது காபா ஆலயத்தின் கதவை நோக்கி செல்வதை பார்த்தேன். நான் எனது உள்ளத்தில், இவன் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாவதாக, இவனுக்கு என்ன ஆகிவிட்டது, நான் அவனை ஏதாவது பழித்து கூறிவிடுவேனோ என்ற அச்சத்தில் அவன் இவ்வாறு ஓடிவிட்டானா என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் உண்மையில் விஷயம் என்னவென்றால், அவன் ஜம்சம் பின் அமர் கஃபாரியுடைய உரத்த குரலை கேட்டுவிட்டிருந்தான், அது எனக்கு கேட்கவில்லை. மேலும் ஜம்சம் ஊருக்கு நடுவில் தனது ஒட்டகத்தில் நின்று கொண்டு உரத்த குரலில் கத்தி அழைத்துக் கொண்டிருந்தான். அவன் தனது ஒட்டகத்தின் மூக்கையும் காதுகளையும் மறுத்துவிட்டிருந்தான். தனது ஒட்டகத்தின் மேலிருக்கும் இருக்கையை தலைகீழாக்கி விட்டிருந்தான். தனது மேலாடையை கிழித்து கொண்டான். அவன் இவ்வாறு கத்தி கொண்டிருந்தான், வியாபாரக்குழு, அதாவது உங்களது அந்த வியாபாரக்குழுவை காப்பாற்றுங்கள், அதன் மீது உங்களுடைய வியாபார பொருட்கள் இருக்கின்றன, அது அபு சுஃபியானுடன் வந்து கொண்டிருக்கிறது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவருடைய தோழர்கள் அதன் மீது தாக்குதல் தொடுத்து விட்டார்கள், நான் இதனை கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை, அவன் கூறினான், தாக்குதல் தொடுத்து விட்டார்கள், நீங்கள் குறித்த நேரத்தில் அங்கு சென்றடைந்து விடுவீர்கள் என்று நான் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை, அதாவது முடிந்த அளவுக்கு விரைவாக அங்கு சென்று விடுங்கள், நீங்கள் அதற்கு உதவி செய்வதற்காக சென்று சேர்வீர்கள் என்று எனக்கு தோணவில்லை. எவ்வாறு இருப்பினும் அப்பாஸ் கூறுகிறார்கள், இந்த புதிய நிகழ்வு என்னையும் அவனையும், அதாவது அபு ஜஹலையும், எந்த அளவு மூழ்க செய்துவிட்டதென்றால், எங்களால் முதலில் நடந்த அந்த விஷயத்தில் கவனம் செலுத்த முடியவில்லை. இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது, மக்கத்து குரேஷியர்கள் ஜம்சமுடைய ஓசையை கேட்டபோது அவர்கள் மிகவும் கோபத்தில் வந்துவிட்டார்கள். போருக்காக மக்களை தூண்டிவிட ஆரம்பித்து விட்டார்கள். அவர்கள் இவ்வாறு கூற ஆரம்பித்து விட்டார்கள், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவருடைய தோழர்கள் இப்னு ஹஸ்ரமியின் வியாபார குழுவை போன்றது என்று இதை நினைத்து விட்டார்களா? ஒருபோதும் அல்ல. இறைவன் மீது ஆணையாக இது அப்படி அல்ல என்பது அவர்களுக்கு தெரிந்துவிடும். அமர் பின் ஹஸ்ரமியின் வியாபார குழு மற்றும் முஸ்லிம்களின் கைகளால் அவன் கொல்லப்பட்டது பற்றிய குறிப்பு அப்துல்லா பின் ஜாஷின் படைக்குழுவை பற்றி கூறும்போது கூறப்பட்டுவிட்டது.
இப்பொழுது நான் முன்னரதை கூறினேன், அதில் முஸ்லிம்கள் மிகவும் எளிமையாக இவனு ஹசரமியை கொன்றுவிட்டிருந்தார்கள். மேலும் அவனது பொருளையும் உடைமைகளையும் கைப்பற்றி கொண்டார்கள். எவ்வாறு இருப்பினும் இப்பொழுது மக்கத்து குரேஷர்கள் ஆயத்தை மேற்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். ஒவ்வொருவரும் போருக்காக ஒன்று தானே புறப்பட்டார் அல்லது தனது இடத்தில் தன் செலவில் வேறு யாரையாவது அனுப்பி வைத்தார். அவர்களின் ஒரு தலைவன் கூறினான், நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் அவருடைய சாபிகளான தோழர்களுக்கும் யஸ்ரப் வாசிகளுக்கும் உங்களுடைய செல்வங்களை சூறையாடி எடுத்துச் செல்ல அனுமதி விட போகிறீர்களா? எவருக்கு பொருள் தேவையோ என்னுடைய செல்வம் அவருக்காக இருக்கிறது, எவருக்கு உணவுக்கான பொருள் தேவையோ அதுவும் இருக்கிறது. ஒருவர் 200 தினார், ஒருவர் 300 தினார், ஒருவர் 500 தினார் என கொடுத்தனர். மேலும் எங்கு வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் செலவு செய்து கொள்ளுங்கள் என்றார். ஒருவர் 20 ஒட்டகத்தை போருக்காக கொடுத்து விட்டார். சிலர் போருக்காக செல்பவர்களின் வீட்டு மக்களின் செல்வங்களுக்கான பொறுப்பேற்றுக் கொண்டார். யாரால் போருக்கு தானே செல்ல முடியவில்லையோ அவர் தனது இடத்தில் தன் செலவில் வேறொருவரை அனுப்பி வைத்தார். இவ்வாறு 2 அல்லது 3 நாள்களில் போருக்கான ஆயத்தம் முழுமையடைந்து விட்டது. இங்கே இதையும் நினைவில் கொள்ள வேண்டும், அந்த மனிதனோ உடனடியாக சென்று சேருங்கள் என்று அறிவிப்பு செய்தான். ஆனால் இவர்கள் 2-3 நாள்கள் போருக்காக நன்றாக ஆயத்தம் மேற்கொண்டார்கள். இந்த ஆயத்தம் மேற்கொண்டதே மக்கத்து நிராகரிப்பாளர்கள் முஸ்லிம்களோடு முறையாக போர் செய்வதற்கு சாக்கு போக்கை தேடிக்கொண்டிருந்தார்கள் என்பதை கூறுகிறது. இல்லையென்றால் வியாபார குழுவை காப்பாற்றுவது மட்டுமே நோக்கமாக இருந்திருந்தால் இந்த செய்தி கிடைத்த விதத்தில் உடனடியாக சென்றடைந்திருப்பார்கள். யாருடைய கையில் என்ன ஆயுதம் வந்ததோ அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டிருப்பார். ஆனால் அப்படி நடக்கவில்லை. மாறாக அவர்கள் வியாபார குழுவுக்காக அல்லாமல் போருக்காக ஆயத்தம் மேற்கொண்டு சென்றார்கள். பிறகு குரேஷர்களின் தலைவர்கள் தொடர்பாக இவர் எழுதப்பட்டுள்ளது. குரேஷர்களின் 5 தலைவர்கள் உமையா பின் ஹல்ஃப், அத்பா பின் ரபியா, ஷீபா பின் ரபியா, ஜமா பின் அஸ்வத் மற்றும் ஹக்கீம் பின் ஹஸாம் ஆகியோர் போருக்கு செல்ல வேண்டுமா கூடாதா என்று அம்புகளை வைத்து குலுக்கி போட்டு பார்த்தார்கள். அதில் இந்த மக்கள் போருக்கு செல்லக்கூடாது என்று மறுக்கக்கூடிய அம்பு வந்தது. அதாவது எதில் போர் செய்யாதீர்கள் என்று எழுதப்பட்டிருந்ததோ அந்த அம்பு வந்தது. எனவே இந்த மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து போருக்கு செல்லக்கூடாது என்று முடிவெடுத்து விட்டார்கள். பிறகு அபூஜஹல் அவர்களிடம் வந்தான். அவன் அவர்களை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று வற்புறுத்தினான். இது தொடர்பாக உக்பா பின் அபு முஆத் மற்றும் நசர் பின் ஹாரிஸ் ஆகியோரும் அபூஜஹலுடன் ஒத்துழைத்தார்கள். அந்த மக்களை உடன் அழைத்துச் செல்ல வேண்டும் என வற்புறுத்தினார்கள். அத்பா மற்றும் ஷீபாவின் அடிமை அவர்களிடம் இறைவன் மீது ஆணையாக, நீங்கள் இருவரும் போருக்கு செல்லவில்லை, மாறாக உங்களுடைய கொலைகளத்துக்கு செல்கிறீர்கள் என்று கூறினான். இதை கேட்டு அவர்கள் இருவரும் போருக்கு செல்லக்கூடாது என்று தீர்மானித்து விட்டிருந்தார்கள். ஆனால் அபூஜஹல் எந்த அளவு அதிகமாக வற்புறுத்தினான் என்றால், இவர்கள் இருவரும் நாம் வழியிலேயே திரும்பி வந்துவிடலாம் என்ற எண்ணத்தில் எல்லாருடனும் செல்ல தயாராகிவிட்டார்கள். போருக்காக காஃபிர்களின் ஆயத்தம் மற்றும் புறப்படுதல் ஆகியவற்றை பற்றிய மேற்கொண்ட விளக்கமும் அதன் சம்பவங்களும் இருக்கின்றன. இனிவரும் காலத்தில் எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ், மிகவும் விரிவான விஷயமாகும். Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل واللسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم
وَدُوهُ يَسْتَجِبْ لَكُمْ وَلَذِكْرُ اللَّهِ أَكْبَرُ